வர்மக்கலை என்றாலே நினைவுக்கு முதலில் வருவது கமல் நடித்து ஷங்கர் இயக்கத்தில் வெளியான இந்தியன் சினிமாதான். கை விரல்களை சுழற்றி ஒரே அடியில் எதிராளிகளை வீழ்த்தும் இந்தியன் தாத்தாவின் ஸ்டண்ட் காட்சிகள் அரங்கத்தை அதிர வைத்தன. இந்தியன் சினிமா வெளியானது முதல் பட்டித்தோட்டு எங்கும் வர்மக்கலை என்ற சொல் பிரபலமானது. இந்தியன் படத்துக்காக கமல்ஹாசனுக்கு வர்மக்கலையை முறைப்படி கற்றுக் கொடுத்தவர் மதுரையைச் சேர்ந்த 70 வயது இளைஞர் ராஜேந்திரன் என்பதுதான் அதன் ஹைலைட். வர்மத்தில் வந்து இப்போ வகைகளை பார்ப்போம். வர்மத்தில் வந்து படுவர்மம், தொடுவர்மம், தட்டுவர்மம், நோக்குவர்மம், மெய்திண்டாக்கலை. ஆக பழைய இதில் வந்து நோக்குவரம் மெய்திண்டாக்கலை வந்து பேரளவில் ஏடுகளை நீங்கள் பார்க்கலாம்னு யார் செஞ்சதாக சரித்திரம் கிடையாது. தட்டுவர்ம வரைக்கும் இருந்திருக்கு. ஆக தனிப்பட்ட முறையில் தான் செஞ்சுருக்காங்க, யாரும் கிளாஸாக வச்சு இது கொண்டாடல. அதனால் இதில் கிளாஸ் எடுக்கிற நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். ஆயுதங்களை வந்து தாக்குறத வந்து நீங்கள் வந்து வடக்கன் வரிசை, வடக்கன் வரமுன்றது, அப்போ எல்லா ஆயுதங்களும் அடக்கம்தான். அதில் வந்து எரிக்கத்தியும் அடக்கம்தான். அப்போ ஒரு தூரத்தில் ஒன்று கொண்டாடணும் அப்படின்னா இந்த மாதிரி எதை கொண்டாந்தாலும் கத்தியை வச்சாலும் வால் வச்சாலும் எரியக்கூடியது 100 ஃபீட் வரைக்கும் எழுதுனாலும் எரியலாம். எரிஞ்சாவே அங்கேயே ஆள் இதாகிடலாம். அப்போ இதில் வந்து பல்வேறு விஷங்க இது தடவக்கூடியதுக்கு அப்போ விஷங்களை வச்சு எரிஞ்சால் ஆறு இழந்துடுவோம். அவனை குத்தி உள்ளுக்க போகணும்னு அவசியம் கிடையாது. அப்போ எரிகத்தி என்பது இதெல்லாம் இந்த சுழலக்கூடிய ஆயுதங்கள், இந்த சுத்தக்கூடிய ஆயுதங்கள், ஆறுவாள், வேல்கம்லாம் இது எரியலாம் அப்படின்றதுக்கு இது மாதிரி வர்மங்களோட தாக்குதலில் வந்து எடுக்கிறதுக்கும் அடித்து வீழ்த்துறதுக்கும் உண்டு வெறும் கையிலேயே. இதை வந்து 54 மதுரையில் வந்து நடத்திக்கிருக்கேன். இதில் வந்து படுவரமாக அடித்தவுன்னே ஏற்படக்கூடியது, தொடுவரம்னா தொட்டு ஏற்படுத்தக்கூடிய வர்மங்கள், தட்டு வரம்னா ஆசான் வர்மங்கள். அடித்தா நான் மட்டும்தான் எழுப்ப முடியும். இந்தியன் திரைப்படத்தில் காமிக்கிறது அந்த வகையை சேர்ந்ததான். அதே மாதிரி நோக்கு வரம்ன்றது மாபெரும் ஒரு பிரிவு. பார்த்து 100 குறைஞ்சபட்சம் 20 மேலே இருக்கணும். அதுக்கு குறைஞ்ச ஏக்கர்லாம் நோக்கு வரம் இயக்கக்கூடாது. 50 மேலே, 100 ஃபீட்டுக்கு மேலே, 200 வரைக்கும், 300 வரைக்கும் பார்வையால் பார்த்து இயக்கம் நோக்கு வரம் பார்த்து இயக்கமே சாத்தியமாக செஞ்சுருக்கேன், பல இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதை விட பவர்ஃபுல்லானது மெய்திண்டாக்கலை. மெய்திண்டாக்கலைனா எல்லோரும் செய்ய முடியாது. அப்போ சொல்கிறத நான் சொல்கிறத நோக்கூர் மெய்திண்டா எல்லோரும் செஞ்சிட முடியாது. நான் ஒரு ஆள் தான் உலகத்தில் இருக்கேன், நல்லா கவனிச்சுக்கணும். உலகத்திலே மெய்திண்டாக்கள் இயக்கக்கூடிய ஒரே ஆசான் நான் மட்டும்தான் இருக்கேன். இது பெருமைக்கு சொல்ல உங்கள் நாட்டு கலை அப்படின்றத தான் நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து கண்ட விட்டு கண்ட எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எதிரிகள் எங்கிட்ட இருக்கான், ஐயா என்னை தாக்க வரான், தாக்குங்க அப்படின்னா இங்கேருந்து மதுரையில் இந்த அறையிலேருந்து நான் கையை காட்டினா போதும், அவன் கீழே விழுந்துருவான் மயங்கி. மயங்கின கீழே விழுந்து உடனே எந்திரிக்க முடியாது. மெய்திண்டாக்கல்ல நீண்ட நேரம் ஆகும், 1 கூட மயங்கி வாந்தி எடுத்து கிடப்பான். இது மாதிரி பல தொலைக்காட்சிகளை நிரூபித்து காமிச்சிருக்கேன். ஆக இது வந்து மெய்திண்டாக்கலைக்கு ஆளை பார்க்கணும், இதை மந்திரம் தந்திரங்களோ மூலிகையோ கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கி. இது சம்மந்தமாக வந்து எந்த காடுகளையும் எந்த நாடுகளையும் மெய்திண்டாக்களை இயக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படி சில பேர் சொல்லி உங்களை ஏமாத்தினா ஏமாறாத ஒரே ஆள் தான் இருக்கேன் நான். இது என்னோடய இந்த கலை அழியக்கூடாது. என்னுடைய பயனுக்கு சொல்லி கொடுத்து வந்திருக்கேன். என்னுடைய மாணவர்களுக்கு வந்து வர்மக்கலையை பயிற்சி எடுத்து அடுத்த கட்டத்தை நகட்டிக்கிறேன். திரைப்பட வாய்ப்புகள் இருந்தால், திரைப்படத்தை சேர்ந்தவங்க இருந்தால் இது சம்மந்தமாக எடுத்தால் இந்த கலையை கொண்டு போகலாம். அப்படி யார் இன்றைக்கி இருக்கிற மாதிரி தெரியல. மஞ்சாவர்ம தற்காப்பு கலை எனும் அமைப்பை நிறுவி 50 மேல் ஆர்வமுள்ளவர்களுக்கு வர்ம கலையை முறைப்படி கற்றுத்தருகிறார் மஞ்சா வர்மக்கலை தலைமை ஆசான் ராஜேந்திரன். எல்லோரும் வர்மக்கலை என்றுதான் சொல்வார்கள். ஆனால் நான் என்னை மஞ்சா வர்மக்கலை நிபுணன் என சொல்லிக் கொள்கிறேன். இதற்கு காரணம் வர்மக்கலையிலும் பாரம்பரியமானதுதான் இந்த மஞ்சா கலை என்கிறார் ராஜேந்திரன். பார்த்த கீழே உள்ள கலை இருக்கும்போது உங்களுக்கு வேண்டாம், இதெல்லாம் தேவையே இல்லையாடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது கிட்ட எந்த கலையும் வர முடியாது. இன்னொரு கலை உலகத்தில் பிறக்கப்படக்கூடாது. துப்பாக்கி, அருவாள், வேல்கம் எதாக இருந்தாலும் இன்றைக்கி போர்லாம் பார்க்குறீங்க திரைப்படங்களில், திரைப்படம் உண்மையாக நடந்துக்கிருக்கு. இந்த போர்களை வந்து அதிகம் பயன் துப்பாக்கி, மிஷின்கன், AK-47 அதெல்லாம் வந்து 100 ஃபிட்டுனா நீ வந்து அரசியலடி இங்கேருந்து மதுரையில் பெறப்பட்டு வரவங்களையும் கீழே போட்டு விழுந்துருவான். துப்பாக்கிலையும் பிறக்கிற முடியும். அப்படி ஒரு காலங்கள் வந்து நான் செய்ய போகிறேன். ஆக மனிதனை கொல்லக்கூடிய அந்த துப்பாக்கி கலாச்சாரங்கள் ஒளிய வேண்டியிருக்க ஒரே கலை வந்து வர்மக்கலையின் மெய்திண்டா கலை தான். சென்னை வாசிகள் உன் நெஞ்சில் உள்ள மஞ்சா சோத்தை எடுத்துடுவேன் என்பார்கள்.
அந்த மஞ்சா என்பது இந்த வர்மக்கலையில் இருந்து எடுத்த சொல்தான். வர்மத்தில் நெஞ்சை பிளந்து ஒருவரை வீழ்த்தும் அடிமுறைக்கு பெயர்தான் மஞ்சா அடி. ராஜேந்திரனின் வர்மக்கலை ஆசான் அவரது தந்தைதான். வர்மக்கலையை கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக கும்ஃபு கராத்தே போட்டிகளில் கலந்து கொண்டு பல சாம்பியன் பட்டங்களை வென்றார். கும்ஃபு மற்றும் கராத்தே உட்பட அனைத்து தற்காப்பு கலைகளுக்கும் தாய் வர்மக்கலைதான் என்கிறார் ராஜேந்திரன். இன்னைக்கு சினிமா மோகம்னா இளைஞர்கள் ரொம்ப இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு காமம் கத்திரிக்கானா போய் பார்க்குறான், 100 நாள் ஓடுது. அதே அருவாள் எடுத்து விட்டுறா ஒரு கேடியை காமிக்கிறான், அவன படம் ஓடுது. ஆக இதெல்லாம் வந்து எல்லா மூலையில் எது பார்க்குறானோ நடைமுறையில் இதைத்தான் செஞ்சுக்கிருக்கான். ஆனால் இதை தவிர ஒரு ஒழுக்கமான ஒரு கலை, இதில் தான் ஒழுக்கம் கிடைக்கும். மித்த எந்த கலையும் ஒழுக்கம் கிடைக்காது. இந்த கலையக்கத்தில் ஒழுக்கமாக வாழலாம், தண்ணி அடிக்க மாட்டான், கஞ்சா குடிக்க மாட்டான், எங்கேயும் போய் நீங்கள் ஐடி ஃபீல்டில் போய்ட்டு அங்கேயும் போய் தண்ணி அடித்தா சாகப்படுறான். இது மாதிரி இளைஞருக்கும் மக்கள் அதாவது தாய் தகப்பனுக்கு இந்த அக்கறை இல்லை. அவன் கிரேசியான கலைகள் விரும்புகிறான், ட்ரெஸ்ஸை போட்டு பெல்ட்டை போட்டோம்னா பணம் கட்டி போயிடுறான். ஆக பழங்கால கலையை வந்து உருவாக்கணும்னா இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் தான் வர்றான் மாணவர்கள். கவர்மெண்ட் வந்து அவனுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை தந்தால் வருவான், கண்டிப்பாக வருவான். இதை எந்த அரசுங்க நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், 2 அரசுகளுக்கு பண்ணலை. பயிற்சி வந்து உங்களுக்கு 5 வயசுலேருந்து 100 வயசு கலவை வரைக்கும் பழகலாம். வர்மக்கலை வயசில் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ கராத்தே கும்ஃபு பாக்ஸிங் சிலம்பமான மூச்சு வேணும். மூச்சு இருக்கிறவங்க அந்த கலையை நீங்கள் விளையாட முடியும், நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு இதில் மூச்சு எல்லாம் தேவைப்படாது, தேவைப்படும் அடிக்கும் போது மட்டும்தான் அந்த பிரயோகம். அப்போ அதுதான் இந்தியனுடைய படத்துல கான்செப்ட், எல்லா வயசுலையும் செய்யலாம், ஆர்வம் தான் வேணும். இன்றைக்கி ஆர்வத்தை ஊட்டக்கூடியது நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த ஆர்வம் இல்லை. இலவசமாக எடுத்து வந்துருக்கீங்க கிளாஸில், காசுக்கான எடுக்கல, இலவசமாக எடுத்து வரேன் காந்தி மியூசியத்தில். அது பல பேர் வருவாங்க, அவன் டான்ஸ் ஆடுவான், அதை சுற்றுவான், ஓடி போயிடுவான் கைதிட்டு. ஆக இது வந்து ஒரு கலையை அவன் பார்த்து பழகிறது கிடையாது, ஏதோ என்டர்டெயின்மெண்ட்டாக வர்றான். அப்போ கவர்மெண்ட் வந்து வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுத்தா இளைஞருக்கு, இல்லை அவர்களுக்கு சேலரி கொடுத்தா வருவான். இல்லைன்னா ஸ்கூல் காலேஜில் கம்பல்சரியாக வர்மக்கலையை வைக்கணும். மற்ற தற்காப்பு கலைகள் உடல் வலிமைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கின்றன. வர்மக்கலை மட்டுமே உடல், மனம், மூச்சு என்று பல்வேறு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. கும்ஃபு கராத்தே பயிற்சியாளர்கள் குறிப்பிட்ட வயதில் விலகி விடுவார்கள். ஆனால் வர்மக்கலையை முறையாக கற்றுக்கொண்ட ஒருவர் எந்த வயதிலும் பயிற்சி செய்யவோ அல்லது களமாடவோ முடியும் என்கிறார் ராஜேந்திரன். நான் வந்து 12 வருஷமாக அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக வந்து இருக்கேன். நான் வந்து சேர்ந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரம்பரிய கலையை வந்து அழிய விடாமல் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்து சேர்ந்துக்கிட்டேன். எவ்வளவோ கலைகள் இருக்குது, எல்லாம் இதிலிருந்து போனது தான். கராத்தே, கும்ஃபு, சிலம்பம், இப்படி தனித்தனியாக வேறு வேறு பேரில் இருக்குது. ஏன்னா எல்லாம் சேர்ந்த மாதிரி தாய்க்கலை தான் வர்மக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரிங்களா. நம்மளோட தமிழர்களோட பாரம்பரிய கலை வந்து வர்மக்கலை தான். ஸோ அந்த கலையை வந்து அழியாமல் பாதுகாக்கணுன்ற நோக்கத்துக்கு தான் நான் வந்து மஞ்சா வர்மக்கலையில் வந்து ஜாயின் பண்ணி இப்போ 12 வருஷம் ஆச்சு. வர்மக்கலையில் வந்து தொடுவருமும், படுவருமும், தட்டுவருமும், நோக்குவருமுன்ற கலைகள் பிரிவுகள் இருக்குது. இதில் வந்து நாங்கள் வந்து இப்போ என்னென்ன கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொடுவருமும் கற்றுக்கிட்டு இருக்கோம், தொடுவருமும் சொல்லி கொடுத்துருக்காங்க, தட்டு வருமங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆசான் வருமங்கள்னு சொல்லிட்டு சில வருமங்கள் இருக்குது. அதை தவிர மீதி எல்லா வருமங்களும் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. தொடுவருமம், படுவருமம், தட்டு வருமத்தில் ஒரு சில வருமங்கள் இப்போதைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சில வருமங்களை ஒரே அடியில் தாக்குதல் பண்ணி அவங்க வீழ்த்தலாம் அப்படின்ற அந்த முறைகளையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கலையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா, அந்த கலை வந்து முக்கியமாக வந்து ஒரு உயிரை காக்கக்கூடிய ஒரு கலை. இதில் வந்து மருத்துவம்லாம் கலந்துருக்கு இந்த கலையில். இது வந்து அடிமுறை மட்டும் இல்லை, ஒருத்தனை அடித்து விழுத்துனா கூட அவனை வந்து மற்ற கலையில் வந்து எழுப்ப முடியாது, விழுந்துனா கூட எழுப்ப முடியாது. ஆனால் இந்த கலையில் வந்து அப்படி இல்லை, ஒருத்தனை அடித்து விழுத்துனா கூட அந்த கலையை பொறுத்தளவுக்கு எழுப்பிடலாம். இப்போ அவ்வளோ ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு கலை தான் அந்த வர்மக்கலை. ஆனால் எல்லா கலைக்கும் வந்து தாய் கலை தான் வர்மக்கலைன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த கலை தான் முதல்ல வந்து தோன்றியது. இந்த கலைக்கு அப்புறம் தான் எல்லா கலையுமே பிரிஞ்சு போனது. ஒவ்வொரு கலையுமே கராத்தே, கும்ஃபு, சிலம்பம்லேருந்து எல்லா கலையுமே இதிலிருந்து ஒவ்வொன்றா பிரிஞ்சு போனது. அதனால் இந்த கலை தான் வந்து முதன்மையான கலை. வர்மக்கலை தோன்றிய இடம் தென்பாண்டி நாடு. அன்று தென்பாண்டி நாட்டின் எல்லையாக குற்றாலம் இருந்தது. எனவே குற்றாலம் பாபநாசம் பகுதிகளில் வாழ்ந்த சித்தர் அகஸ்தியரால் தோற்றுவிக்கப்பட்டதுதான் இந்த வர்மக்கலை.
கேரளாவில் இருக்கும் வர்ம கலையை வடக்கன் முறை என்பார்கள். தமிழகத்தில் இருப்பது தெக்கன் முறை. கேரளாவில் இருக்கும் வடக்கன் கலையை களரி எனவும் தெற்கில் வர்மக்கலை எனவும் அழைப்பது உண்டு. கேரளாவில் கத்தி, ஈட்டி, வாள், சூளம் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள். ஆனால் தெக்கன் முறையில் வெறும் கையும் காலும் மட்டும்தான். ஒரு விரல் நுனியால் கூட நம்மை தற்காத்துக் கொள்ளும் முறை தெக்கன் முறையில் மட்டுமே உண்டு என பெருமிதம் கொள்கிறார் மஞ்சா வர்மக்கலை தலைமை ஆசான் ராஜேந்திரன். குத்து வரிசை என்ற பெயர் வந்து அடிப்படை தத்துவமான விளையாட்டு இருக்கு. அதையே நீங்கள் தெரிஞ்சுக்கிறனா, அதை தெரிஞ்சாதான் நீங்கள் புக்கை வச்சு எல்லா வர்ம தெரியுன்றான். இல்லை, புக்கை வச்சு ஒரு வர்மம் இயக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்மக்கல்ல ஆசான் வழி இது ஒன்று தான் இங்கே இருக்குது. வேறு எங்கேயும் தற்காப்பு முறையாக சண்டை போட்டு மித்தவனும் ஜெயித்தவனும் கிடையாது, மெய்தண்டா கலையை வந்து செஞ்சவனும் கிடையாது. இல்லை, சிகிச்சை முறை ரெண்டாவது பிரிவு தான், முதல் முறை தற்காப்பு தான். சிகிச்சை முறையில் வந்து முக்கியமான மக்கள் கஷ்டப்படுறது வந்து முதுகுத்தண்டு, தலை சுற்றல், சர்வீகல், ஸ்பைனல் கார்டு. இதுக்கு பூரா வந்து எந்த ஆஸ்பத்திரியும் போக வேணா, எந்த எம்ஆர்ஐ எடுக்க வேணா, நூற்றுக்கணக்கான ஆள்கள் ஒரு நாளைக்கு 100 பேர் இங்கே வந்துட்டு தான் இருக்காங்க. இங்கே கோயம்புத்தூர், திருச்சி, மெட்ராஸ், மெட்ராஸ் எல்லா இடங்களையும் வந்து முதுகுத்தண்டு இடத்துக்கு எந்த ஆப்ரேஷன் நீங்கள் பண்ண வேணாம் தயவுசெய்து, 100க்கு 100 சரி பண்ணலாம். அது சயின்ஸாக ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது. அது தவிர இந்த பக்கவாதம், தலை சுற்றல், இது கிட்னி கணையத்தை கூட சரி பண்ண முடியும் வர்மக்கலையில். இது தவிர இன்றைக்கி ஒரு வைரஸ் பேப்பர்னால் ரொம்ப பேரை காப்பாற்றிருக்கேன். அப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து வெளியிடக்கூடாது எதுவுமே அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி ஊசி போட்டாங்க. அந்த காலங்களையும் நான் காப்பாற்றி விட்டுருங்க வைரஸ்லேருந்து. இனிமேலமாக வைரஸ் வந்தாலும் காப்பாற்றலாம், அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். வர்மக்கலையில் வந்து வர்மம் என்னதுன்ட்டு தெரியாமல் மாண்டவர் கோடி, மாண்டு கோடி கோடான கோடி.